எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளில் பல பேருக்கு தூங்கிறதுக்கு நேரங்களமே இல்லாமல் எந்த நேரன்னாலும் தூங்குவோம் ஆனால் தூங்கிறதுக்கு ஏற்ற நேரமாக இரவு மட்டும்தான் இயற்கையோட விதிகளில் ஒன்றாவே சொல்லியிருக்காங்க இப்படி பகல் நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படி பகல் நேரத்தில் தூங்குறதால நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ள வீடியோவா இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாகவே மனிதர்கள் எட்டு மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எட்டு மணி நேரம் தூங்கி எழுந்திரிக்கும் போது நம்ம உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த எட்டு மணி நேரமும் எந்த நேரத்துலையும் தூங்கக்கூடாதுங்க இரவு நேரம் மட்டும்தான் தூங்குறதுக்கு உகந்த நேரமாக சொல்கிறாங்க பூமியோட தட்பவெட்ப நிலைகள் மாறி இரவு நேரத்தில் குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலை மட்டும்தான் தூங்குறதுக்கு ஏற்ற களமாக சொல்கிறாங்க இரவில் தூங்கும்போது தான் உடல் வளர்ச்சி அதிகரிக்குதுன்னு இன்றைய அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க தூங்கிறத ஒரு சிலர் சாதாரணமாகவே நினைக்கிறாங்க தூங்குறத பற்றியும் அதில் இருக்கிற அறிவியல் உண்மையும் சித்தர் பெருமக்கள் தங்களோட நூல்கள்லையே சொல்லியிருக்காங்க இரவு நேரத்தில் சரியாக தூங்காதவங்களுக்கு புத்தி மயக்கம் தெளிவின்மை ஐம்புலன்களில் சோர்வு பயம் படபடப்பு அக்னி மந்தம் செரியாமை மலச்சிக்கல் போன்ற இந்த நோய்கள்லாம் எளிதிலேயே வருமா அதாவது எந்த நோயினாலும் சீக்கிரத்திலேயே நம்மளை தொற்றிக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க இதே போல் படுக்கிறது எப்படி வேணால் படுக்கணுங்கிறது இல்லை இந்த தான் தலை வச்சு படுக்கணுங்கிறத ஒரு வரைமுறையாகவே சொல்லியிருக்காங்க கிழக்கு ஓங்கு உயிர் தெற்கு மத்திமம் மேற்கு மரணம் வடக்கு கிழக்கு திசையில் தலை வச்சு படுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க தெற்கு திசையில் தலை வச்சு படுக்கிறதால ஆயுள் வளருமா மேற்கு திசையில் தலை வச்சு படுத்தா கனவு அதிர்ச்சி போன்ற அசாதாரண சூழல் உண்டாகும் வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வச்சு தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதை விஞ்ஞான ரீதியாகவும் ஒத்துக்கிறாங்க வடக்கு திசையில் இருந்து வரும் காந்த சக்தி நம்ம தலையின் மீது மோதும் போது அங்கே இருக்கிற சக்தியை இழக்கிறதுக்கு நேரிடும் இதனால் மூளை பாதிக்கப்படுவதோட இதய கோளாறுகள் நரம்பு தளர்ச்சியும் உண்டாகுது இதெல்லாம் அடிக்கடி நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்கிறது தான் அதாவது நேரத்துக்கு தூங்கணும் நேரத்துக்கு எழுந்திருக்கணும் இப்படி படுக்கக்கூடாது இப்படி தூங்கக்கூடாது இந்த திசையில் தலை வைக்கக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க இதெல்லாமே சொல்கிறது தான் இது எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது காரணத்தோடு தான் சொல்கிறாங்க இதே மாதிரி மழாந்து கால்களையும் கைகளையும் அகட்டி வச்சு தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதனால் இவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்காம குறைபாடு உண்டாகும் குப்புறப்படுத்தும் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இடக்கை கீழாகவும் வளக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒரு கழித்து படுத்து தூங்குறது தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரிய கலையில் ஓடும் இதில் எட்டு அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியேறுவதால நீண்ட ஆயுள் வளரும்னு சொல்லப்படுது மேலும் இதனால் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்த நீரை அதிகரிக்க செஞ்சு நாம் சாப்பிட்ட சாப்பாடு எளிதிலேயே ஜீரணமாகுது இதயத்துக்கு சீரான பிராண வாயு கிடைக்கிறதுக்கும் இதயம் பலப்படுறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதே போல் வலது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கிறதால இடது பக்கம் மூக்கின் வழியாக சந்திரக்கலை சுவாசம் ஓடுமா இதனால் பன்னிரெண்டு அங்குல சுவாசம் வெளியே செல்லும் இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும் இரவு நேரத்தில் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகாமல் புளிச்சு போய் விஷமாக நேரிடும் இதுதான் அஜீரண கோளாறுக்கு ஒரு காரணமாகவும் அமையுது ஒவ்வொரு சராசரி மனிதனும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்கி எந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை முடியாத பட்சத்தில் குறைஞ்சது ஆறு மணி நேரம் தூங்குறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க அந்த தூக்கம் நைட்டில் இல்லாத போது நம்ம உடம்பு அந்த தூக்கத்தை காலையில் தொடர நினைக்குது இதனால் தான் நைட்டு நேரத்தில் தூக்கம் பற்றாமல் காலையில் தூக்கம் கண்ணை தழுவுது இரவில் சரியான தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கு உணவும் ஒரு காரணம்னு சொல்லலாங்க இரவு நேரங்களில் எளிதில் செரிக்கக்கூடிய உணவை சாப்பிட்றது ரொம்ப நல்லது உதாரணமாக வயிற்றை அடைக்கிறது போல இருக்கிற அதிக எண்ணெய் சேர்த்த உணவை சாப்பிடக்கூடாது மைதாவால் செய்யப்பட்ட கடினமான உணவை சாப்பிட்றது அர்த்தராத்திரியில் சாப்பிட்றது மறுநாள் நீண்ட நெடிய காலை தூங்கிறதுக்கு காரணமாக இவை எல்லாமே அமையுது மனிதனோட தூக்கத்தை ரெண்டு நிலைகளாக பிரிக்கலாம் தூக்கம் ஆரம்பித்த அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள சின்ன சத்தம் கேட்டால் கூட விழிப்பு வந்துடும் இதுக்கு விளிம்பு நிலை தூக்கம்னு சொல்கிறாங்க இந்த விளிம்பு நிலை தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அன்னைக்கு நாள் முழுக்க கண்ட விஷயங்களை தூக்கத்தில் புலம்பலாக வெளிப்படுத்துவாங்க ரெண்டாவது வீட்டில் திருடம் வந்து பாத்திரத்தை உருட்டினா கூட காது கேட்காத அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்க இது மாதிரி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கனவு நிறைய வரும் சில பேர் காலை நேரம் கனவை கலச்சிட்டியேன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க அந்த காலையில் தான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் இந்த பகல் நேர தூக்கம் ஒரு சிலருக்கு பலனையும் கொடுக்கும் என்னென்னா காலையில் ஒம்பது மணிலருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் பத்து மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு தூக்கம் அவசியமாக இருக்காது அதாவது பள்ளி கல்லூரி மாணவர்கள் குடும்பத் தலைவர்களுக்கு இந்த பகல் நேர தூக்கம் அதிகமாக தேவைப்படாது ஆனால் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதினாலு மணி நேரம் மூளை சார்ந்தோ அல்லது உடல் சார்ந்தோ தொடர்ச்சியாக வேலை செய்கிறவங்களுக்கு மதிய நேரத்தில் தூக்கம் வர்றது தப்பு இல்லை அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க பகலிலும் தூங்கிட்டு இரவிலும் சீக்கிரமாக தூங்கு நினைக்கிறவங்களுக்கு இரவு தூக்கம் தாமதமாக தான் வரும் இந்த பகல் தூக்கம் கோடை காலத்தில் கொஞ்சம் நன்மை கொடுக்குன்னு சொல்லப்படுது அதாவது வெயில் காலத்தில் வறட்சி அதிகமாக இருப்பதாலும் பகல் நீண்டு காணப்படுது இரவு சுருங்கி காணப்படுவதாலும் வாதத்தன்மை மாறுவதா பகல் தூக்கம் தேவையானதுன்னு சில புத்தகங்களில் கூறப்பட்டிருக்கு இந்த வாதத்தை குறைக்கும் கபத்தை கூட்டும் எனவே கோடை காலங்களில் இது தேவைப்படுது மற்ற காலங்களில் பகல் தூக்கம் கூடாது இந்த பகல் நேரத்தில் தொடர்ந்து தூங்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது பழக்கமாகவே மாறி இது கபத்தை அதிகரித்து உடல் பருமனுக்கும் ஏதுவாக அமையும் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களும் உடல் பருமன் போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக பகல் நேர தூக்கத்தை தவிர்க்கிறது தான் நல்லது தொண்டை நோய் இருக்கிறவங்களும் விஷ நோய் இருக்கிறவங்களும் பகலில் தூங்குறத கண்டிப்பாக தவிர்க்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளித்து அன்னைக்கு பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இரவு நேரத்தில் அதிகமாக விழிக்க வேண்டி வந்துச்சுன்னா அடுத்த நாள் வேணால் கொஞ்சம் தூங்கிக்கலாம் அதிக உணவு சாப்பிடாமல் சற்று நேரம் பகலில் உறுங்கிறது நல்லது தூக்கமின்மைங்கிறது ஒரு முக்கிய பிரச்சனையாக இங்கே நிறைய நம்ம பார்க்குறோம் சரியான நேரத்தில் சரியான அளவு தூங்குலேனாலும் உடம்பு முழுவதும் வலி ஏற்படும் தலைவலி ஏற்படும் கொட்டாவி சோமல் அசதி தலை சுற்றல் பல ஏற்படுத்தும் குறித்த நேரத்தில் பசி ஏற்படாது இதனால் வாதம் அதிகரித்து வாதத்தால் ஏற்படுற நோய்களும் நம்மளை தாக்கும் சாதாரணமாக தூங்கும்போது அப்படியே தரையில் படுத்து தூங்குறது நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க வெறும் தரையில் படுக்கக்கூடாதான் பாய் அல்லது ஏதாவது ஒரு மெல்லியை துணியாவது விரித்து படுக்கணும் மெத்தையில் தூங்குற பழக்கம் இருக்கிறவங்க மென்மையான இளவம்பஞ்சி மெத்தையாக பார்த்து படுக்கணும் ஏன்னா இது உடலில் இருக்கிற சூட்டை குறைக்கும் இதே போல தலை குப்புற கவிழ்ந்து படுக்கிறதும் கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா பல மணி நேரம் அசைவில்லாமல் ஒரே மாதிரி நம்ம தூங்குவோம் நாம் அப்படி தூங்குறதால சிறுநீரில் இருக்கிற கால்சியம் அமிலம் ஆகியவை எல்லாமே திரண்டு சிறுநீரக கற்களை உருவாக்குது குப்புற படுக்கும்போது அதிகமாக சிறுநீர் கற்கள் உருவாகிறதா சொல்றாங்க இப்படி தூங்குறதுக்கு பல வரைமுறைகளை சொல்றாங்க இதே போல காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் தூங்கி விழிக்கிறது தான் மிகவும் நல்லது அன்னைக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்போடையும் மிகவும் ஆரோக்கியத்தோடையும் இருப்போம் இரவு நேர தூக்கம் சிறப்பாக அமையறதுக்கு காலையும் மதியமும் சாப்பிட்ட உணவை விட குறைந்த கலோரி அளவிலான எளிதில் செரிக்கக்கூடிய உணவாக நைட்டு நேரத்தில் மாவு சத்து மாவும் புரதமும் கலந்த சரிவிகித உணவாக இருக்கணும் முடிந்த வரை ந இரவு நேரத்தில் ஹோட்டல் ரெஸ்டாரண்டில் சாப்பிட்றத தவிர்த்து வீட்டில் சமைத்த உணவை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதுபோல் தூங்குறதுக்கு பல வரைமுறைகளை வகுத்துருக்காங்க இதே மாதிரி நாமும் இனிமேல் பகல் நேரங்களில் தூங்காமல் எந்த திசையில் படுத்து தூங்கணும் எப்படி தூங்கணுங்கிற விதமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது எல்லாமே அறிவியல் பூர்வமாகவும் மனித உடம்புக்கு ஆரோக்கியமானதாக சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தூக்கத்தை பற்றி நீங்களும் ஏதாவது கருத்துக்கள் சொல்லணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வியூவர்ஸ்